ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அப்புறம் வந்து ஒரு 9:30 வந்து கதவை தட்டுறோம். அவன் பார்த்தா கதவு மேலேயே வந்து விழற மாதிரி விழ. அப்படின்னா என்னங்க இது, குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? குழந்தையும் பையனும் வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் பெரியவனாக இருக்கான். அவன் ஒரு 2.5 to 3 இருக்கும்போது ஒரு டம்ளர் எடுத்தான் கையில், அப்பா மாதிரியே அப்படியே வச்சுக்கிட்டு. மேடமும் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துட்டான், இங்கேயே வந்துட்டான், வந்து அழறான். என்னை எப்படியாவது என் பொண்டாட்டியோட சேர்த்து வைங்க, இல்லை இல்லை நான் குழந்தை எடுத்துகிட்டு போய் ஒரு நாளாவது என் பக்கத்தில் வச்சு நான் படுக்கணும் அப்படின்னு அவன் துடித்தான். ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம், எந்த காரணத்தை கொண்டு கொடுக்க மாட்டோம். குழந்தையை கொடுக்குறீங்க, அவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டே பாட்டில் போட்டான்னா என்ன பண்ண முடியும்? நான் ஏன் விவாகரத்து செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றுதான், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு செய்கிற பையனை திருத்தணும்னோ, அந்த கணவரை திருத்தணும்னோ, அல்லது கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போமே அதுக்குள்ளே மாறி வர மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்புகளோட இருந்தீங்கன்னா. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அதிகாரசிதர். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் குடும்ப நல வழக்கறிஞர் திருமதி சாந்தகுமாரி மாமா அவர்கள் வந்து நிறைய வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் அவங்கள்ட்ட பேச வந்திருக்கோம். மேடம் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஜம்முன்னு இந்த வெயில் தான் போட்டு கொளுத்துது. அது வந்து சம்மர் எஃபெக்ட், அது ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த வழக்கு பத்தி, சுகந்தின்னு ஒரு பெண்ணோட வழக்கை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். சுகந்தியை நான் 10 கழிச்சு தான் பார்த்தேன். அதாவது கல்லூரி காலம் எல்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியா இருந்தா, மெலிஞ்சு போயிருக்காளே இப்படி, என்னாச்சு அப்படின்னா, இல்லை நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்தான். அவள் காலேஜ் டேஸில் ஒரு ஸ்டாருங்க. எந்த போட்டியாக இருந்தாலும் அந்த பொண்ணு தான் முன்னாடி நிற்பாள், அவள் தான் ப்ரைஸ் வாங்குவாள். அவளுக்குன்னு ஒரு ரசிகைகள் பட்டாளமே, அது லேடிஸ் காலேஜ் அதனால் திருத்தமாக சொல்லிடலாம், ரசிகைகள் பட்டாளமே இருந்தது. எங்கே போனாலும் வெற்றியை குவிக்கிற ஒரு நல்ல திறமைசாலியான நல்ல பெண் அந்த பெண். அப்படி தான் அவள் ஒரு கல்லூரிக்கு போட்டிக்கு போகிறாள். அங்கே போய் இன்டர் காலேஜியேட் மீட்டுன்னு சொல்லுவாங்க அதை, அதாவது கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டியில் அந்த பங்கேற்பதற்காக அவங்க போகிறா. அங்கே போய் இருக்கிற அந்த இடைப்பட்ட நேரத்தில் போட்டி முடியும், போட்டி முடிஞ்சவுடனே இடைச்சு அடுத்து பேசுகிற வரைக்கும் டைம் இருக்கும் பாருங்கள், அந்த டைமை நீங்கள் ஃபில்லர் போடுவீங்க பாருங்கள். அது மாதிரி இந்த ஒரு பையன் வந்து அங்கே நின்றுட்டு, அவன் பேர் சரவணன், அவன் நின்றுட்டு பயங்கர காமெடியாக பேசுகிறான், சிரிக்கிறான், கொஞ்சம் நேரம் மிமிக்ரி பண்ணுறான். அப்புறம் ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு சீனை வந்து இவங்க பேசினா எப்படி இருக்கும், இவங்க பேசினா எப்படி இருக்கும்னு பண்ணி காட்டுறான். அது பார்க்குற எல்லாரையுமே ஈர்த்தது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக சுகந்திக்கும் அது ஈர்ப்பு தான் தந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர் காலேஜியேட் மீட்டில் பார்க்குற, அப்பவும் அவனை பார்க்குறா. பார்த்த உடனே ரெண்டு பேரும் அறிமுகம் பண்ணிவிட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தோணுது. இப்படி 1-2 மீட்டிங்ஸு சந்திக்கிறாங்க. போட்டிகளுக்கிடையே இந்த பெண் இவர்கள் இடையே வந்து ஒரு லேசான நட்பு மலருது. அதுக்கப்புறம் பார்க்கறதுக்காகவே போட்டிக்கு போறாங்க, எங்க வேணா போலாம், போட்டி போடுறதுக்குன்னு போய் பார்க்கறதுக்காக, பார்க்கறதுக்காகவே போட்டி போடுறாங்க. ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, ரெண்டு பேருக்கும் காதல் வருது. அப்போ அந்த காலத்தில் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க, இப்படி வந்து அவசரமாக வந்து நீ காதல் பண்ணிட்டு ஏதாவது பண்ணினா தப்பாக போயிடும், அதெல்லாம் யோசிக்கணும், தெரியாமையா அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மா பார்த்து வச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு, அவசரப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டோம், நிறைய இடங்களை பார்த்துருக்கோம், எனக்கு பிடிச்சிருக்கிறது அவனுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாள். அப்புறம் கல்யாணமும் பண்ணிட்டாங்க பெற்றோர்களுடைய எதிர்ப்புக்கு இடையில். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து ப்ரெக்னன்சி, ப்ரெக்னென்ட் ஆகும்போது கர்ப்ப காலத்தில் எல்லா பெண்களுக்குமே தன்னுடைய தாயை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது வரைக்கும் கோபமாக இருந்த அம்மா கூட ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்காளோ அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்றா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து குழந்தை பிறக்குது. இவங்களும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, சும்மா சொல்லக்கூடாது. சுகந்தியும் சரவணனும் எங்கே பார்த்தாலும், எந்த தியேட்டரில் பார்த்தாலும் அவங்க இருப்பாங்க, ஐஸ்கிரீம் பார்லரில் இருப்பாங்க, த ஹாப்பியஸ்ட் கப்பல் ஆன் எர்த் அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் இவ வந்து பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு போகிறான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு குழந்தை பிறக்குது, அருமையான குழந்தை ஒன்று பிறக்குது, ஆண் குழந்தை. அப்புறம் இவருக்கும் ஏக சந்தோஷம், சரவணனுக்கும். குழந்தை பிறந்து எவ்வளோ நாள் இருக்கணும், சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க. அதனால் குறைந்தபட்சம் ஒரு 5 அந்த அம்மா வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா எதிர்பார்த்தாங்க. அவளுக்குமே தேவையாக இருந்தது, எல்லா பெண்களுக்கும் ஒத்தான விஷயம் தானே. ஸோ 5 இருந்துட்டு வரா. அது வரைக்கும் ஒரே தவிப்பு, எப்படா தன் புருஷனை பார்ப்போன்னு, என்ன தான் ஃபோனில் பேசினாலும் அருகாமையில் இருக்க மாதிரி
இருக்காது. அவர் வருவார் மாமியார் வீடு, வந்து குழந்தையை எட்டி பார்த்துட்டு போகலாம். 5 மாதம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வரா, நிறைய ஆசைகளோடு வரா, தாபங்களோடு வரா, அப்படி தான் நம்ம சொல்லணும். இவன் காலையில் வேலைக்கு போனவன் திரும்பி வரும், 6 மணிக்கு வரணும், 6:30 மணிக்கு வரலாம், 7 மணி, 8:30 ஆன பிறகு இவளுக்கே ரொம்ப பதட்டம் ஆகிடுது. அப்புறம் வந்து 9:30 வந்து கதவை தட்டுறான். அவன் பார்த்தா கதவு மேலேயே வந்து விழற மாதிரி விழற. அப்படின்னா என்னங்க இது, குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அவன் குடி போதையில் ஏதோ சொல்கிறான். எப்போ இருந்து இந்த பழக்கம், உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வழக்கமால அழுகை, அவனுக்கு முகத்தை எல்லாம் கழுவி விட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு வழக்கமாக பெண்கள் செய்கிற எல்லா சிசுருஷையும் செஞ்சு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவனுக்கு அவளை பார்க்குறதுக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது. சே, இப்படி நடந்துட்டுமே நாம், என்னுடைய சுகந்தி அல்லவா, அவன் மனசு எவ்வளோ வாடியிருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நேராக வந்து சுகந்தியை பார்த்துருவான். எம்மா சாரிம்மா, நான் இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன், எனக்கு உன்னை காயப்படுத்தணும்னு எண்ணம் கிடையாது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தானுங்க வாடா அப்படின்னாங்க, நான் போட்டு வந்துட்டேன், அவ்வளோ தான், இனிமேல் நடக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதே மாதிரி அந்த பொண்ணை அனுப்புகிறான். அடுத்த நாள் வேலைக்கு போகிறான். திரும்ப சாயங்காலம் அதே மாதிரி நடக்குது. எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஒரு நாளுங்கிறது 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வாழ்க்கையில் எந்த விதமான வேதனையும் எனக்கு இல்லைன்னு நான் நினச்சேன். இவ்வளோ அருமையான வாழ்க்கைன்னு இருந்தது, ஆனால் இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்படி நிற்க வேண்டியிருக்கே அப்படின்னு அவளுக்கு வருத்தம். எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். எல்லாம் சரி சரின்னு தான் சொல்லுவான். அவனுக்கு குடிகாரம் பேச்சு வந்து விடிஞ்சா போச்சுமா, அதே தான் கதை நடந்தது. அதனால் சின்ன சின்ன சண்டைகள் வந்தது, சண்டைகள் பெருசாச்சு. குழந்தையும் பையனும் வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் பெரியவனாக இருக்கான். அவன் 2.5 வயசு 3 வயசு இருக்கும்போது ஒரு டம்ளர் எடுத்தான் கையில், அப்பா மாதிரியே அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடி காட்டிட்டு, ஏன்னா அவங்க அப்பா தள்ளாடி நடந்து வரத பார்க்குறான். வாய் நாக்கு குழரும் பாருங்க, அந்த குழறி போன ஒரு பேச்சு, அதை அப்படியே அந்த பையன் சொல்லும்போது தான் அவளுக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, இந்த பையனும் அந்த வழியில் போயிடுவானோ? எப்போ பையனுடைய மனசை இந்த விஷயம் பாதிச்சிருச்சோ, இதை பார்த்த பிறகும் கூட என் புருஷன் திருந்தலைன்னா இவனோட வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். நேராக வந்து அவங்க அம்மாட்ட சொன்னவொடனே, நீ போய் இவங்களை பாரு, சாந்தாவை பாருமா அப்படின்னா, சரின்னு அவன் என்னை பார்க்க வந்தான். இப்படித்தான் வந்து சொல்லும்போது, நீ ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாமே, ஏதாவது மாற்ற முடியுமான்னு. நான் செய்யாததா எத்தனையோ செஞ்சாச்சு, ஆசைக்காக தான் இணங்குவாருன்னு ஆசையை வந்து பலிகடாக்கி நீ ஒழுங்காக இருந்தால் தான் உன்னோட இருப்பேன்னு நான் சொன்னேன். அப்புறம் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு கொஞ்ச நாள் நான் மிரட்டினேன். ஆனாலும் அவர் என்ன பண்ணினார், அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அது 2 நாளோ 4 நாளோ அத்தனை நாளும் குடிச்சிட்டு தான் வந்தார். போனால் இன்னும் கெட்டு போயிடுவாருன்னு நான் வந்தேன். சரி வாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா பக்கம் சுற்றி இதெல்லாம் பண்ணி, நீங்கள் இத்தனை நாள் விரதம் இருந்தால் பரவாயில்ல, விரதம் இருக்கிறதா சொன்ன நாட்கள்லையே மாலையை போட்டுட்டு அதுவும் குடிச்சிட்டு வராரு. அதனால் இனி இருக்க முடியாது, எனக்கு பையன் வந்து ரொம்ப முக்கியம், அவனுடைய எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம், சரி வாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து வர சொன்னேன். வந்தபோது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், நிஜமாகவே சொல்லு, உனக்கு டைவர்ஸ் தான் வேணுமா, நீ அவனை இன்னும் நேசிக்கலையா அப்படின்னுட்டேன். இப்போ இல்லை, சாகிற வரைக்கும் நான் அவனைத்தான் நேசிப்பேன், அவன் மீது தான் எனக்கு காதல், அவனோடு தான் நான் வாழ விரும்புகிறேன். ஆனால் இதே நிகழ்ச்சி தொடருமானால் என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை, என் குழந்தையோடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுரும், அதனால் அதில் நான் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். சரின்னு வந்துட்டு, உனக்கு விவாகரத்து வேண்டாம், தேவையில்லை, நீ இவ்வளவு நேசிக்கிற கணவனோடு வாழ விரும்புகிற, அவன் சரியானா போதும் தானே உனக்கு, அதுதானே உனக்கு முக்கியமான கண்டிஷன், அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கு ஒரு மனு போடலாம். ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கு போட்டோம். அது என்னன்னு கேட்டால், திருமணம் ஆகியிருக்கும், 2 பேரும் கணவன் மனைவி தான், ஆனால் கணவன் மனைவின்னு உறவு கொண்டு வாழ முடியாது, அவங்க தனியாக இருக்கணும், இவங்க தனியாக இருக்கணும், வீட்டை கூட போய் விசிட் பண்ணக்கூடாது, போய் குழந்தைய பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு அதெல்லாம் ஒன்றுமே பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி போகக்கூடாது. அதுக்கு மேலே நீ குழந்தையை பார்க்கணும்னு நினச்சின்னா கோர்ட்டில் மனு போட்டு என் குழந்தைய நான் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஆள் கேட்டு உத்தரவான பிறகு பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு நாங்கள் வாங்கினோம், டைம் லிமிட் போட்டு 1-2 இயர்ஸ் கொடுங்க அப்படின்னு. நோட்டீஸ் போன உடனே அவன் பதறி போயிட்டான். ஏன்னா அவனுக்குள்ளேயும் அந்த பெண் மேலே ஒரு காதல் இருந்திருக்கு, ஒரு நேசம் இருந்திருக்கு, 2 பேருக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கு, இந்த ஒரு தவறான பழக்கத்தால் தான் அவன் போகிறான்.
அப்புறம் நேராக வந்து நான் வீட்டுக்கு வருவேன், நான் வீட்டுக்கு வந்து பார்ப்பேன்னு சொன்னேன். அவள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணா, ஃபோன் பண்ணி சொன்னோடனே அந்த பையன்கிட்ட நான் பேசினேன், இங்கே பார் தம்பி, இப்போ வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் பீரியடில் நீங்கள் இருக்க போகிறீங்க, அதனால் எதுவானாலும் நீங்கள் வந்து அங்கே போகிறது தப்பு வந்துடும், நெகட்டிவாக வந்துடும், நீங்கள் போகக்கூடாது. மேடம்னு வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துட்டான், இங்கேயே வந்துட்டான், வந்து அழறான், என்னை எப்படியாவது என் பொண்டாட்டியோட சேர்த்து வைங்க அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு புரியலையே, அவளுக்கு மட்டும் உன் மேலே வெறுப்பு இருந்திருந்தா இந்நேரம் விவாகரத்தில் பண்ணிப்பா. ஆனால் உனக்கு ஜுடிஷியல் செப்பரேஷனுங்கிறதே நீ வந்து மனம் மாறுவதற்காக கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறமா அவனுடைய ஒத்துழைப்போட டிடிகேயில் டி அடிக்ஷன் சென்டர் ஒன்று இருக்குது, அந்த குடிபோதையிலிருந்து மீள்வதற்கு தவிக்கிற மனிதர்களை வந்து அவர்கள் ஒத்துழைப்பு இருந்தால் அவற்றை மாற்றுவதற்கு வழி இருக்கும். அது வந்து அடையார் இந்திரா நகரில் தான் இருக்குது. அப்போது அதே இடத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்ம சொன்னோம். நான் வந்து ஒரு வழக்கறிஞர் மட்டும்தான், வழிகாட்டுனேன், அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் அப்போவும் இந்த பொண்ணுக்கு போய் பார்க்கணுன்னு தான் தவிப்பும் துடிப்பும் இருந்தது. இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான், திருந்தணும்னு நினப்பு வந்திருக்கு, டாக்டர்கிட்ட போகணும்னு இருக்குது, இதிலிருந்து மீளணும்னு நினைக்கலாம், இப்போ நீ பார்க்காத, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்படின்னு. அதே மாதிரி அவன் போய் அதுக்கெல்லாம் பண்ணி சரி பண்ணி வந்த பிறகு அவனால் வாழ முடிஞ்சதுன்னு வைங்க. அதுக்கு நடுவில் அவனுக்கு குழந்தையை பார்க்காம இருக்க முடியல. அப்போ வந்து அவன் குழந்தைய பார்க்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வேண்டி மனு போட்டான். கோர்ட்டார் எல்லாம் விசாரிக்கும் போது நாங்கள் வந்து வாதத்துக்காக நாங்கள் வச்சோம், அவன் சரியான குடிகாரன், அவங்ககிட்ட குழந்தை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பிரிஞ்சு வந்ததுக்கு காரணமே என்னுடைய குழந்தை அப்பா மாதிரி குடிகாரம் மாதிரி நடித்ததும் அதே மாதிரி நடை பயின்றதும் இதெல்லாம் பார்த்து தான் நான் சொன்னேன். அதனால் அவங்ககிட்ட நான் குழந்தைய கொடுக்கவே மாட்டேன் அவன். இல்லை இல்லை, நான் குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஒரு நாளாவது என் பக்கத்தில் வச்சு நான் படுக்கணும் அப்படின்னு அவன் துடித்தான். ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம், எந்த காரணத்தை கொண்டு கொடுக்க மாட்டோம், குழந்தையை கொடுக்குறீங்க, அவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டே பாட்டில் போட்டான்னா என்ன பண்ண முடியும், உண்மை தானே, அதனால் குழந்தையை கொடுக்க முடியாது. அப்புறம் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, நம்மளுடைய குடும்ப நீதிமன்றங்களிலேயே சைல்டு கேர் சென்டர் ஒன்று இருக்குது சரியா, அந்த இடத்துக்கு குழந்தைகளை கொண்டு வர சொன்னாங்க. நாங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே போனோம், அங்கே இருந்து அவரும் வந்தார், ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. ஸோ வாரம் வாரம் சனிக்கிழமையாக அந்த நேரத்தில் ஒரு 3-4 வரைக்கும் அப்படின்னு அப்படி தான் அந்த காலம் முழுக்க கழிந்தது. இவரும் சரியாகி திரும்ப வந்தார். திரும்ப வந்ததுக்கப்புறம் 2 வருஷம் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, கடினமாக காலம் அது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதை நான் பார்க்க முடிஞ்சது. அதனால் திருமணம் செய்து கொண்டு நான் ஏன் விவாகரத்து செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்று தான், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு செய்கிற பையனை திருத்தணும்னோ, அந்த கணவரை திருத்தணும்னோ, அல்லது கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போமே அதுக்குள்ளே மாறி வர மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்புகளோடு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜுடிஷியல் செப்பரேஷன், நீதி வழியாக பிரிந்து உரைதல் அப்படின்னு அர்த்தம். 2 பேரும் தனித்தனியாக இருப்பீங்க அவ்வளோதான், யூ ஆர் கண்டினியூயிங் டு பி த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் பட் யூ கான்ட் ஹாவ் செக்ஷுவல் லைஃப் பிட்வீன் யூ பீப்புள், அதுதான் விஷயமே. எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு சரியான தீர்மானத்திற்கு நீங்கள் வர முடியும். இந்த மாதிரி இந்த சரவணன் மாதிரி ஒருவேளை மாறியும் வரலாம், எல்லா மனிதர்களும் வந்து தெரிஞ்சு தப்பு செய்கிறதில்ல, தப்புக்காகவே தப்பு செய்கிறது வேற, இது வந்து ஒரு சுழலில் போய் சிக்கிட்டார், அந்த சுழலிருந்து வரணும் அவர் வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை நீதிமன்றமும் கொடுத்ததுன்னு நான் சொல்வேன். 2 பேரும் இப்போ சேர்ந்து நிம்மதியாக இருக்கிறாங்க. இந்த ஜுடிஷியல் பீரியடில் அவங்களுக்குள்ளேயே டிசிஷன் எடுத்துட்டு சேர்றதுங்கிறது வாய்ப்பு இருக்காங்க, வாய்ப்பு இருக்குதான், வாய்ப்பு இல்லாமல் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் அதுவே நீங்கள் ஒன்று ரிஸ்க் ஆம்பளைகளுக்கு இருக்குது, நீங்க பாட்டுக்கு சேர்ந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு போய் நாளைக்கு ஒரு சின்ன தகராறு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜுடிஷியல் செப்பரேஷன் போதுல நீங்க வந்து உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு ஒரு புகார் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, என்ன விட மாதிரி தண்டனை, தண்டனை எல்லாம் விட்டுருங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அங்க 4 பேசுவாங்க, அதுல இருந்தெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்க வந்து ப்ராப்பரா கோர்ட் வழியா, அல்லது நீங்க 2 பேரும் சேரணும்னு முடிவு பண்ணா 2 பேரும் சேர்ந்து ஒரு உறுதிமணி மாதிரி எழுதி நாங்கள் இதை மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம், 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்கோம், அதனால் நாங்கள் வந்து இந்த ஜுடிஷியல் பீரியடுக்கு முன்னாடியே செப்பரேஷன் பீரியடுக்கு முன்னாடியே சேர்ந்து வாழ விரும்புகிறோன்னு கோர்ட்லேயும் சொல்லுங்கள். ஓகே, அதை வந்து மறுபடியும் மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க, மீடியேஷனுக்கு அனுப்பி அங்கே ஒரு பத்திரம் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் சேர்ந்து பிரச்சனை வந்தால் நீதிமன்றம் தலையிடாங்க, நீதிமன்றம் என்னங்க அது ஒரு ஜடம் சரியா, ஓகே, நீதிமன்றங்கிறது வழக்கறிஞர்களும் வழக்காடிகளும் நீதிபதிகளும் தான் இல்லையா, அதில் மனசாட்சி உள்ள மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. ஒரு பெண்ணையும் ஆணையும் பிரிக்க வைக்கிறதுல எந்த நீதிபதிக்கு விருப்பம் இருக்க முடியும், அது கிடையாது, சேர்ந்து வாழணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு கேஸ் எல்லாம் குறைஞ்சாலே போதும் தான் இன்றைக்கு இருக்கிற அத்தனை நீதிபதிகளும்
நினைப்பாங்க. இந்த வழக்கு வந்து பலரும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஜுடிஷியல் செப்பரேட் அப்படிங்கிற விஷயம் வந்து புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு வழக்கில் வந்து நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.